வணக்கம் நான் மருத்துவர் திவ்யா பழனிசாமி மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் வேலூர் திருமலைக்குடி நாராயண மருத்துவமனையில பணிபுரிகிறேன் ஒரு ஐந்து வயது ஆண் குழந்தைக்கு மூளையில மூளை தண்டுவிடத்துல வலது பக்கத்துல பான்சுங்கிற பகுதியிலே கட்டி இருக்கிறதாக கண்டறியப்பட்டது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் மா வாரத்திலிருந்து அந்த குழந்தைக்கு வாந்தி வர ஆரம்பிச்சது பின்னால் அந்த குழந்தையினால் நடக்க இயலாம போய் ஒரு இரண்டு வாரம் கழிச்சு எங்ககிட்ட வரும்போது ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் தலையை தூக்க முடியாம கைகால தூக்க முடியாம அந்த நிலமையில வந்திருந்தது அந்த குழந்தையினால் வாய் வழியா உணவு எடுத்துக்க முடியல அதனால மூக்கு வழியா டியூப் போட்டு அது தான் உணவு கொடுத்துருந்தாங்க இது மூளையோட நடுப்பகுதி பக்கவாட்டில் இருந்து சைடில் இருந்து பாத்தீங்கன்னா என்ன வியூ கிடைக்குமோ அந்த இது இது பெருமூளை இது சிறுமூளை இது மூளை தண்டுவிடம் இது கீழே அப்படியே தண்டுவிடமாக போகுது இப்போ பெருமூலையில சிறுமூலையிலிருந்தும் சிறுமூளையில தண்டுவடத்துக்கு போகக்கூடிய அனைத்து நரம்புகளும் இந்த மூளை தண்டுவட பகுதி வழியாக தான் செல்லும் இது ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் இந்த மூளை தண்டவிடம் ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் இதோட ஒவ்வொரு ஜீரோ பாயிண்ட் ஒன் எம்எம் பகுதி கூட ரொம்ப முக்கியமானது இதை மூணு பகுதியாக பிரிப்பாங்க மிட் பிரெயின் பான்ஸ் அண்ட் மிடில்லான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்த குழந்தைக்கு இந்த பான்ஸ்ங்கிற பகுதியில் வலது பக்கத்தில் அந்த பெரிய கட்டி இருந்தது பொதுவாக மூளை தண்டுவிடத்தில் இருக்கக்கூடிய கட்டியை அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமானது அதே போல ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டியது ரொம்ப மெட்டிகுலஸாக அந்த சர்ஜரியை செய்யணும் இதுதான் இந்த குழந்தையோட எம்ஆர்ஐ ஸ்கேன் இது மூளை தண்டுவிடம் இது பான்ஸ் இந்த வெள்ளையாக இருக்கிறது தான் அந்த கட்டி குழந்தை எங்ககிட்ட வந்த மறுநாளே அறுவை சிகிச்சைக்கு எடுத்துட்டோம் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கட்டி வந்து அகற்றப்பட்டாயிருச்சு அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த நாளே குழந்தை சாதாரண வார்டுக்கு மாத்திட்டோம் அவன் வாய் வழியா எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாலு நாள்ல மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜும் செஞ்சுட்டோம் ஒரு ஒரு வாரத்துல குழந்தைனால ஒரு குறைந்த அளவு சப்போர்ட்டோட நடக்க முடிஞ்சது இந்த கட்டியை திசு பரிசோதனைக்கு அனுப்புனதில் மெடுலோ பிளாஸ்டோமா அப்படிங்கிற கட்டின்னு தெரிய வந்திருக்கு இனி இந்த குழந்தைக்கு கதிர்வீச்சு சிகிச்சை அதாவது ரேடியேஷன் தெரப்பியும் மருந்து சிகிச்சை அதாவது கீமோ தெரப்பியும் தேவைப்படும் அதுக்கப்புறமாக தொடர்ந்து அந்த குழந்தை ஃபாலோப்ல இருக்கணும் திருப்பி நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் அதை பொறுத்து அடுத்து நம்ம என்ன மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்யணும் இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மருத்துவர்களுக்கும் ஓடி ஸ்டாஃப்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் নমস্কার আমার নাম অর্পিতা দাস আমার ছেলের নাম অর্ণব দাস আমি সাউথ চব্বিশ পরগনার নামখানা থেকে এসেছি ও জানুয়ারি তিন তারিখ স্কুল থেকে আসার পর একটা বমি করে বমি করার পর আমি ওখানে পরপর ডাক্তার দেখিয়েছি ডাক্তার দেখানোর পরে ওর বমি কিন্তু বন্ধ হয়নি ও পার ডে একটা করে বমি করতো আর পরপর খুব অসুস্থ হয়ে পড়ে দুর্বল হয়ে পড়ে হাঁটা চলা বন্ধ হয়ে যায় কথা বলতে পারতো না তারপরে ওখানে আমি পরপর সব ডাক্তার দেখানোর পরে জানুয়ারির পনেরো তারিখ ওখানে টেস্ট করার পরে আমি জানতে পারি যে ওর ব্রেন টিউমার হয়েছে তারপরে আমরা এখানে একজন আমাদের এখানে আত্মীয় আছে তার পরিচয়ে এখানে আসি এখানে এসে ডাক্তার দেখাই ম্যাম বলে ম্যামকে দেখানোর পরে ম্যাম বলে যে ওর ব্রেন টিউমার হয়েছে এবং খুব ইমার্জেন্সি সার্জারি করতে হবে আসার আগে ও একদম মানে খাওয়া দাওয়াও করতে পারতো না মুখে রাইস টিউব লাগানো ছিল নাকে তারপরে ও হাঁটা চলাও করতে পারতো না পুরো অ্যাবনরমাল যেমন সেই রকম হয়ে গেছিলো তারপরে ওখানে সার্জারি করার পরে ম্যামের কাছে ম্যাম সার্জারি করার পরে এখন পুরো সুস্থ হয়ে গেছে হাঁটাচলা করতে পারে ঠিকভাবে কথা বলতে পারে এখানে আসার পরে ম্যাম দিবিয়া ম্যামকে দেখানোর পরে ম্যাম বলল যে অপারেশনটা খুব কঠিন ঠিক আছে তবুও ম্যাম পুরো চেষ্টা করে পুরোটা নিজে করে অপারেশনটা করে খুব সাকসেস পেয়েছি এখন আমি অপারেশনটা খুব ডিফিকাল্ট ছিল এখানে এসে ম্যামকে দেখাই তারপরে অপারেশনটা হয় এখানে স্টাফরা খুব খুব ভালো খুব হেল্প করেছে আমাকে আমি ওদের থেকে খুব সাহায্য পেয়েছি এবং আমার বাচ্চার ছেলেকে আমি সুস্থ করতে পেরেছি এখনও একদম সুস্থ হাঁটা চলা করতে পারে কথা বলতে পারে ম্যাম ম্যামের অপারেশন পর ম্যামকে দেখানোর পর অপারেশন হওয়ার পর নারায়ণী হাসপাতালের সমস্ত স্টাফদের থ্যাংকস ওনারা আমাকে খুব খুব হেল্প করেছে এবং ম্যামকেও খুব ম্যামকেও থ্যাংকস জানাই ম্যাম না হলে আমি আমার ছেলেটাকে হয়তো বাঁচাতে পারতাম না থ্যাংকস অল স্টাফকে এবং ম্যামকে থ্যাংকস